ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து என் மனசை வந்து ரொம்பவே காயப்படுத்துச்சு. ரொம்ப நாளா, கிட்டத்தட்ட 6 மாசமா வந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தையும் காயப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா மக்களும் புரிஞ்சிக்கவில்லை, மக்களை வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஒரு லாஸ்ட் 5-6 மாசமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை பத்தின பேச்சு மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. மதம், மதத்தை பத்தின பேச்சு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கே தவிர வேற எதுவுமே நடக்கல. இந்த நாட்டுல வந்து உண்மையிலேயே மத பிரச்சனை இருக்கா, இல்ல இதை பத்தி மட்டும் தான் பேசணுமா, இல்ல வேற எதையும் பேசுறது நாட்டுல எதுவுமே இல்லையா? இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வெறுப்பேற்று தான் இந்த நாட்டுல வந்து பிறந்து ஒவ்வொருத்தரும் சகோதரனா வாழ்ந்துட்டு இருக்குமா? ஏன் இப்ப ரீசனா இந்த காலத்துல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பேச்சு இருக்கு, மக்கள் வேற எதையும் பத்தி சிந்திக்காம இருக்காங்க அப்படின்ற பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளாதான் மக்கள் வந்து மதத்தை பத்தி மட்டுமே பேசுறாங்களே தவிர நாட்டுல உள்ள வேற எந்த பிரச்சனையும் பத்தி பேசுறதே இல்ல. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்துக்கள் வந்து இந்த நாட்டை வந்து ஆக்கிரமிக்க பாக்குறாங்க, இந்து நாடா ஆக்க பாக்குறாங்க, முஸ்லீம்கள் வந்து ரொம்ப வயலன்ஸ் ஆனாங்க, அவங்க வந்து டெரரிஸ்ட், அவங்க வந்து தீவிரவாதிங்க, கிறிஸ்டியன்ஸ்னா வந்து இவங்க வந்து மதம் மாத்துறவங்க, இவங்க வந்து இன்னொரு நாட்டுல இருந்து இவங்க மதம் மாத்த வந்தவங்க, இப்படி இப்படி மாறி மாறி தான் பேசிட்டு இருக்கோமே தவிர வேற எந்த விஷயத்தை பத்தியும் பேச மாட்டோம். அவன் அவனுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடுறான், அவன் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிற இடத்துல போய் கும்பிடுறான். அதனால உங்களுக்கு என்னையா பிரச்சனை? இந்த பிரச்சனையை வந்து முக்கியமா வந்து டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டிஆர்பிக்காக இந்த விஷயத்தை வந்து மக்கள் இதை பேச வைக்கணும், ஒரே கோணத்தை யோசிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லா ஊடகங்களும் வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், கடந்த 6 மாசமா ஏதாவது ஒரு டிவி சேனல் இல்ல ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் இல்ல வந்து மக்கள் யாராவது இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்து எப்படி கல்வி கற்கிறாங்க, இந்த நாட்டோட கல்வியோட தரம் வந்து எப்படி இருக்கு, அதை பத்தி பேசியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இந்த நாட்டில் வந்து தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனை இருக்கு, அதை பத்தி பேசிருக்கீங்களா? கிடையாது. நல்ல காத்து இல்ல, டெல்லியில வந்து மக்கள் நல்ல காத்த சுவாசிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து நல்ல காத்த சுவாசிக்கிறாங்க, அதை பத்தி பேசிருக்கீங்களா? இல்ல. பொருளாதாரம் படுத்து போய் கிடக்கு, அதை பத்தி யாரும் பேசல. பொருளாதாரம் படுத்தனால நிறைய பேர் வேலை எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, பல லட்சம் பேர் வேலை இழந்து சுத்திட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசல. ஏர் இந்தியா போச்சு, எல்ஐசி போச்சு, இந்தியன் ரயில்வேஸ் வந்து பிரைவேடைசேஷன் ஆகிட்டாங்க, என்பிசிஎல் போச்சு, டிஹெச்எஃப்எல் போச்சு, பிஎஸ்என்எல் போச்சு, இப்போ எஸ் பேங்கும் போச்சு. ஆனா இதெல்லாம் விட்டுக்கிட்டு மதத்தை பத்தி மட்டும் பேசுறாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதை வச்சு நிறைய பேர் அரசியலும் பண்றாங்க. தயவு செய்து நம்முடைய மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட தோல்வியை மறைக்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு அமைப்போட தோல்வியோ ஒரு அரசியல் கட்சியோட தோல்வியோ மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த தூண்டிவிட்டு, அதுவும் சென்சிட்டிவான விஷயத்தை தூண்டிவிட்டு மக்களை வந்து இதை பத்தி யோசிக்க விடாம அந்த விஷயத்துல வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது எல்லா அரசியல் கட்சியோட வேலையும் தான். அதை வந்து மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களை எப்பவுமே பிஸியா வச்சு மற்ற விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம, மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்க விடாம பண்றதுக்கு ஒரு கூட்டம் தனியாவே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக சோசியல் மீடியாஸ் வந்து நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்டும் சோசியல் மீடியாஸும் டிவி சேனல்ஸும் வேற எதையுமே சிந்திக்க விடாம ஒரே விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ண வைக்குது. நம்மள முட்டாளும் நினைக்குது, நாமளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நாம முட்டாள் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். சோசியல் மீடியா வழியா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அது உண்மையே இல்லாம இருந்தா கூட பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நாம வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அது நம்ம கட்சி இல்லையா, நம்ம கட்சி தப்பு பண்ணாலும் அதை வந்து நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்ப இந்த நிலைமை மாறுதோ அப்பதான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்றத உணர முடியும். எந்த ஒரு டிவி சேனலாவது நீங்க கரெக்டான விஷயத்த பேசி பாத்தீங்களா, ஒரே விஷயத்த தெளிவா அடிச்சு பேசுறத பாத்தீங்களா? கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வருஷத்துல ஒரு கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு வச்சுக்கோங்க, அது காங்கிரஸ் அப்படின்ற பேரை வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சோசியல் மீடியா, அதாவது ஒரு டிவி சேனல் சொல்லுது, இந்த கட்சி தான் வந்து இந்தியால வந்து ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்லுது, இவங்க தான் வந்து இந்தியால ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்லுது. அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருது, அந்த கட்சியும் அதே டயலாக் அவங்க சொல்றாங்க, பிஜேபி தான் வந்து இவங்க இந்தியாவில வந்து ஊழல் நிறைந்த கட்சி, மக்களை வந்து பிடிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஊடகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் வராங்களோ, யார் அவங்களுக்கு சொல்றாங்களோ அதுபடி கூவாங்க. இதுதான் இந்த ஊடகங்கள் எல்லாமே, இதுதான் இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே. எதுவுமே உண்மை கிடையாது. எது உண்மை எது இல்லை அப்படின்றத நீங்க தான் பகுத்தறிந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் என்ன அப்படின்றது புரியும். மக்களை மக்களா எந்த அரசியல் கட்சியும் பாக்குறது இல்ல, இதுதான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஓட்டு கேட்க வரும்போது பாருங்க, நம்ம கிட்ட எப்படி விழுறாங்க அப்படின்றத பாருங்க. மக்களை வந்து அவங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனுக்கு ஒரு கனவு இருக்கு, அதை அவன் அடையணும், அவன் வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்றத பத்தி எதுவும் நினைக்கிறது இல்ல. உங்களை வந்து வெறும் ஒரு ஓட்டா மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர வேற நீங்க வந்து உங்களுக்கு நரகம் சதை இருக்கிற ஒரு மனசு அப்படின்னு பாக்குறதே இல்லை. ஒரு கவர்மெண்டோட வேலை வந்து மக்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கொடுக்கறது, நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி,
நல்ல காத்து, நல்ல மருத்துவம், நல்ல உணவு, அதுவும் தரமான உணவு, அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும். இதுதான் கவர்மெண்டோட வேலையை தவிர, மக்களுக்கு பேசிக் நீட்ஸ் கொடுக்கறதுதான் கவர்மெண்டோட வேலையை தவிர, அவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டு அவங்க குழப்பி விடுறது வந்து கவர்மெண்டோட வேலையே கிடையாது, அது அவங்களுக்கு உரிமையே கிடையாது. இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு கொடுத்தாலே மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்கும், நாடு வளர்ச்சி அடையும். அதை விட்டுக்கிட்டு மக்களை வந்து மதத்தை பத்தி மட்டுமே பேச வைக்கிறது, இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்து மக்களை வந்து ஒரே கோணத்தை சிந்திக்க வைக்கிறதுக்கு, ஒரே விஷயத்த பத்தி மட்டும் விவாதிக்க வைக்கிறது, மத்த எந்த விஷயத்தையும் விவாதிக்காம, அந்த கவர்மெண்டோட ஃபெயிலியர்ஸ் எதையுமே விவாதிக்காம, பொருளாதார சரிஞ்சு கிடக்க அதை பத்தி விவாதிக்காம, பினான்ஸ் மினிஸ்டருக்கும் ஆர்பிஐக்கும் என்ன பிரச்சனை, அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க, அவங்க தான் பொருளாதாரம் டவுன் ஆகிறதுக்கு காரணம்னு நிதியமைச்சரும் அவங்க ஆர்பிஐ வந்து இந்த கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னு மாற மாற சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர, இந்த விஷயத்தை அவங்களால பேசி தீர்க்க முடியாதா? அதை விட்டுக்கிட்டு மக்களை இதை பத்தி எல்லாம் சிந்திக்க வைக்காம, இதை பத்தி எதுவும் யாரும் விவாதம் நடத்தாம, மக்களை வந்து ஒரே விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்க வைக்கிறாங்க, மக்களும் அதை பத்தி புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய படிப்பு, இது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு நீ யாரும் முதல்ல, இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு உரிமையே கிடையாது. இந்த நாட்டுல மூணுல ஒரு பங்கு மக்கள் வந்து பட்டினியால டெய்லி சாவறான், அவங்க போய் பாருங்க, அவங்கள போய் சந்திங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, இதுதான் அவங்களோட வேலை. மக்களுக்கு பேசிக் நீட்ஸ் முதல்ல கொடுங்க. குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் வந்து மேல் நியூட்ரிஷன்னால இறந்து போயிடறாங்க, 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒழுங்கா ஊட்டச்சத்து கிடைக்காம இறந்து போறாங்க. இதை போய் பாருங்க, இதுதான் அவங்களோட வேலை. சோ மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த உங்களை பேச வைக்கிறாங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க போறாங்க அப்படின்றது தெளிவா உங்களுக்கு தெரியணும். இந்த விஷயத்துல உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ரியாக்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியாஸ்ல வந்து தேவையில்லாம மாறி மாறி சண்டை போட்டுக்காதீங்க. நம்ம வந்து மனுஷங்க, இங்க வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வாழ வந்திருக்கோமே தவிர, பிரித்தாலும் சூழ்ச்சியில சிக்கி வந்து நாமும் பிரிந்து வாழ்றதுக்காக இங்க வரல. இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்.